Hi friends, welcome back to NK Bird Farm. In this video, we will talk about the beginner's claim in the doubt. What is the bird? We have to do the hand feed. We have to do the ad chai. We have to do the hand feed. We have to do the food. We have to do the hand feed. We have to do the time. We have to do the doubts. We have to do the doubts. We have to clear the doubts. We have to skip the video. Brand order the upper on the pathing in a satima on the coloring liquor kurupang, other good on the kurklam, and the serlak lamina on the pathina, naray on the flavors lalarke, apple, strawberry, upper on the wheat, upper naray flavors salame on the irkade, and a number on the end of flavor on the kurukonam din in the pathina, the apple labdinger of flavor, main orange or orange on the vangiradinga, the apple labdinger of flavor mutukutave podum, and the april number on the prepare panda the abdin on the pathina, tanni on the pathina, lighter on the suda, the nama, kudikiralok on the suda on the irkutum, tanni, panda tanni on the pathina, moon lendin, all a tablespoon on the bowl on the potukanga. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த செர்லாக் இல்ல பெட் லைஃப்ரோட அந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா இல்ல சத்துமாவு எதாகட்டோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு டீஸ்பூன் வந்து இந்த நீங்க வந்து என்ன ஹேண்ட் ஃபீடிங் பவுடரோ அந்த அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூடு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லா போட்டு mix பண்ணிக்கங்க அது ஒரு தோசை மாவு மாதிரி வந்து இருக்கணும் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு அப்புறம் ஜிங்கவேட் அப்படினு சொல்லி ஒரு சிரப் வந்து இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 bird வந்து feed பண்றீங்க அப்படினா 2 drop அது ஒரு bird வந்து பாத்தீங்கன்னா 1 drop வந்து கணக்கு வச்சு நீங்க வந்து feed பண்ணிக்கலாம் எதுக்கு வந்து அந்த zinc வெட் சிரப் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா zinc content அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா iron calcium இந்த மாதிரி மூணு இது வகையான ஒரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல அந்த சிரப்ல வந்து இருக்குது ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதோட தாயில இருந்து எடுக்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதோட சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு வயித்துக்குள்ள வந்து கொண்டு போய் திரும்ப அதுல இருந்து அதுல இருக்கிற எல்லா protein Calcium, iron, zinc, எல்லாத்தையும் தான் வந்து வெளிய எடுத்து சிக்குக்கு வந்து ஃபீட் பண்றப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சத்து வந்து வரும் அதே நம்ம வந்து வெறும் ஷெர்லாக்கோ இல்ல வெறும் பெட் லைஃப் ஓட அந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா வந்து யூஸ் பண்றப்ப அது எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து வராது அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க விட் லைட் ஒரு டிராப் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கு வந்து ஆட் ஆகி எத்தனை நாள்ல இருந்தெல்லாம் வந்து எடுத்து ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம் அப்படினு கூட ஒரு டவுட் வந்து இருக்குது அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்கு வந்து ஆட் ஆகி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 டேஸ் கழிச்சு நம்ம வந்து எடுக்கலாம் ஏன் அந்த 18 டேஸ் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 10 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட அம்மாவோட ப்ரூடிங் அதாவது அந்த அம்மா வந்து குடுக்குற ஒரு ஹீட்ல நம்ம வந்து அந்த சிக்கு வந்து வெச்சிருக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மனால வந்து எடுக்க முடியாது ஏன்னா அதோட பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ் அதனால நம்மளோட ஹேண்ட்ல இருக்கிற அந்த கோல்ட் ஜில்னஸோ இல்ல ஏதோ போச்சுனா வந்து நம்ம அதோட ஸ்கின் மேல வந்து ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து இல்லாம இருக்கனட்டி அதோட ஸ்கின் மேல வந்து படுற அதுக்கு நம்ம கையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா அந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கு மேல வந்து போய் சீக்கிரமா வந்து டெத் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் வந்து பண்றப்போ நம்ம வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேல வந்து எடுக்கணும் அப்புறம் வந்து ஏன் வந்து அந்த 18 டேஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 10 டேஸ் வந்து சொல்லிட்டேன் மீதி இருக்கிற அந்த 8 டேஸ் வந்து நேஸ் வந்து எதுக்கு அப்படினு வந்து கேட்டிங்கனா ஏனா அந்த அந்த 10 டு 15 16 அந்த அந்த டேஸ்ல தான் வந்து பாத்தீங்கனா நம்ம பேர்ட் வந்து பாத்தீங்கனா ஐஸ் வந்து ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அதனால அந்த ஐஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் ஃபீட் வந்து பண்ணோம் அப்படினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கனா அதுக்காக சொல்றோம் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கனா ஒரு சிலதுல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க ஒரு 5 to 6 டேஸ் அந்த அந்த டைம்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து பிகினரா வந்து இருக்கிற நாட்டி 15 டேஸ்க்கு மேலேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன மாதிரில வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வந்து ஹேண்ட் ஃபீட் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு நம்ம வந்து பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம சிரஞ்சில 2.5 ml சிரஞ்ச் எல்லாமே இருக்கும் ஒரு 7 ரூபா 8 ரூபா அந்த அந்த டைம்ல அது அந்த ரேஞ்சில தான் வந்து வரும் அதனால அதோட அந்த நீடுல மட்டும் நம்ம யூஸ் பண்ணாம வேற அந்த செரலாக்கு இல்ல ஏதோ எந்த ஃபார்முலா நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ அதை வந்து சிரஞ்சில் எடுத்துட்டு நம்ம பேர்டோட அந்த பீக்ல கரெக்டா வந்து வாய்க்குள்ள நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி மெதுவா நம்ம வந்து விடணும் ஏன்னா அப்பதான் நம்ம பேர்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து முழுங்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 2 to 3 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை தவிர வேற ஏதோ புதுசா வந்து கொடுக்கணும் அது கொஞ்சம் பயந்துக்கும்
அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொடுத்தாவே போதும். அப்புறம் நீங்க வந்து எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்கு வந்து ஆக்ஸ் ஆகி எத்தனை நாள் கழிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்பீங்களாம். சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த June 3rd இல்லை 5th தான் வந்து சிக்கன் வந்து ஆச் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி June 23rd அப்போ நீங்கள் எடுத்து வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் மந்த் July 3rd இல்லைன்னா வந்து 2nd எப்போ வந்து ஆச் ஆச்சோ அது வரைக்கும் அதாவது 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆச் ஆகி ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபீட் வந்து எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை டைம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கூட ஒரு டவுட் வந்துருக்குது. அதாவது 15 டேஸ்க்கு மேலே இருக்கிற சிக்கு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஏர்லி மார்னிங் 5 to 7 o'clock வந்து ஒரு டைம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 2 o'clock அந்த ரேஞ்சில் ஒரு டைம் ஃபீட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 to 7 அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 இந்த டைம் இந்த 4 கேப்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்ச் ஆகி வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே அதாவது 25 டேஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் அப்புறம் வந்து 2 டைம்ஸ் அப்படியே நீங்கள் வந்து குறைச்சிட்டே வரணும். அப்புறம் 1 மந்த் வந்து ஆட்ச் ஆகி 1 மந்த் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இல்லை ஏதோ மிக்சீடு ஏதோ ஒரு ஃபுட்டை நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர்டு வந்து ஃபுட் அதாவது அந்த தினை அதையே வந்து சாப்பிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடு வந்து பண்ணிடணும். அப்புறம் அதே வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெறும் தினையை மட்டுமே வந்து கொடுத்துட்டுருக்கலாம் சாப்பிடும். அப்புறம் அதுவும் இல்லாமல் ஹேண்ட் ஃபீடிங் வந்து பண்ணுறதுனால நம்மளோட அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்மக்கிட்ட வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து பாண்ட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேமிங்லேருந்து எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஈஸியாயிரும். அப்புறம் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி 2 பேர்டு எல்லாமே வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணலாமானா எத்தனை பேர்டு நீங்கள் வேணாம். நிறைய பேர் வந்து கேட்காங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து என்கிட்ட வந்து ஆச் ஆகல ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி ரொம்ப வந்து டேம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சிக்கு எல்லாமே வந்து எனக்கு எங்கே வாங்குறது எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. ஷாப்லலாம் வந்து கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஷாப்பில் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கிடைக்காது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சன்கண்ணூர் இல்லைன்னா வந்து காக்டெயிலு அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் பெரிய பெரிய பேர்ட்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி தனியாக வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. தெரியல மேபி உங்களோட நீங்க இருக்கிற ஏரியால வந்து கடையிலலாம் வந்து இருந்தால் இருக்கலாம் ஆனா வாங்குங்க. ஆனா கடையில வாங்குறது எனக்கு கேட்ட வந்து பெஸ்ட்ன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு ஆச் ஆகி அப்படின்லாம் சொல்லி நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது. அதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரீடர் கிட்டயோ இல்ல ஓம் பிரீடர் அதாவது வீட்டுல யாரோ வளர்த்திட்டு இருப்பாங்க பஜ்ஜிஸ் அவங்க கிட்ட நம்ம வந்து சிக்கன் எல்லாமே வந்து வாங்குறப்போ அதோட பேரண்டோட கண்டிஷன் கலர் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்புறம் அந்த சிக்கன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆச்சு ஆச்சு அப்படின்லாம் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம பாத்தீங்கன்னா பிரீடர் கிட்ட வந்து வாங்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து எப்படிலாம் வந்து ஹேண்ட் ஃபீட்ல வந்து பண்றது அப்படின்லாம் வந்து சொல்லி நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து புரிய வைப்பாங்க. அப்புறம் நம்ம பேர்டுக்கே வந்து ஏதோ ஒண்ணுன்னா நம்ம ஈஸியா நம்ம அவங்க கிட்ட போய் கான்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே கடையிலேயே இருந்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. பிரீடர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் பஜ்ஜிஸோட சிக்கனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வந்து சேல்ஸ் பண்றாங்க ஒரு பீஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேர்டு எனக்கு வந்து ஹேண்ட் ஃபீட் வந்து பண்ணணும் அதெல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னா நம்ம வந்து எத்தனை போர்டு வேணாலுமே நம்ம வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மேல் போர்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லது. ஏன்னா மேல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக நம்ம கூட வந்து பாண்ட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கையிலெல்லாம் உட்காந்துட்டு பாட்டு அந்த மாதிரிலாம் வந்து நல்லா சூப்பராகவே பண்ணுவோம். ஃபீமேலோட பார்த்தீங்கன்னா மேல் தான் எல்லாருமே வந்து யூஸ் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ரோகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நான் டிஸ்லைக் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கையில வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே நான் வந்து ரிப்ளை பண்ணி ஏதோ ஒரு பெரிய ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வீடியோ வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவும் டாடா பை ஃப்ரம் என்கே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.